ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் போட் ஏர்டாப்ஸ் 800 இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டால்பி ஆடியோ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் டால்பி ஆடியோ அண்ட் டால்பி அட்மாஸ் இந்த ரெண்டுத்துமே வேறு வேறு. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபீல் ஆகும், அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது வரைக்கும் நான் செக் பண்ணதில் என்னென்னலாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் எதெல்லாம் மிஸ் ஆகுது, ஸோ இதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு குயிக் ரிவ்யூ தான், ஏன்னா நான் ஒரு ஒன் டே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏர்டாப்ஸ் 800 பாக்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த வாட்டி பாக்ஸோட கலர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, பட் உள்ளே இருக்கிற ஆக்சசரிஸ்லாம் சேம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா கேஸ் வித் இயர்பட்ஸ் கிடைக்கும், அண்ட் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ், ஸ்மால் லென்த்தில் யூஸ்பி டைப் சி கேபிள், அண்ட் சம் புக்லெட்ஸ் வந்து இருக்கும், யூசர் மேனுவல்ஸ். ஸோ போட் ஏர்டாப்ஸ் 800 இந்த சார்ஜிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஆக்சுவலாக 400 mAh ஆஃப் பேட்டரி தான் இருக்குது, பட் சார்ஜிங் கேஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு பிக் சைஸில் வந்து இருக்குது. ஸோ ஏன் இவ்வளோ பெரிய சைஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அண்ட் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி போட் நிர்பணா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு அதை விட லைட்டாக வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து இருக்குதுன்னு சொல்லுவேன். ஆனால் இயர்பட்ஸ் வந்து நிர்பணா அயன் மாதிரி இல்லை. ஸோ இயர்பட்ஸோட டிசைன் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. போட்டோட பிராண்டிங் இருக்குது ஸ்டெம்லையும், ஸ்டெம் டைப் டிசைன்ட் இயர்பட்ஸ். ஸோ அண்ட் வியரிங் வைஸ் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்குது வியரிங்கில். ஸோ வியரிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஈவன் நான் இப்போ ஹெட்லாம் ஷேக் பண்ணும்போது கூட இயர்பட்ஸ் வந்து காதுலேருந்து கீழே விட நல்ல ஒரு ஃபிட்டிங்கில் வந்து இருக்குது. டச் கண்ட்ரோல் வைஸ், ஸோ டச் ஆக்ஷன், டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக டச் ஃபங்க்ஷன்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு இதில் ஆப் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ ஆப் யூஸ் பண்ணி நம்ம டச்சை கஸ்டமைஸ் பண்ண முடியும். இதிலே வந்து ரெண்டு ஆக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் டேப் டபுள் டேப். டச் ஆக்ஷன்ஸ் இன்னும் ஒரு ரெண்டு கொண்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சிங்கிள் டேப்புக்கு ப்ளே பாஸ், டபுள் டேப்புக்கு வந்து நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் செட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ வால்யூம் கண்ட்ரோலுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணால் தான் ஒன்று செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஆனால் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்பில் போய் நம்ம செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன் இயர் டிடக்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், இந்த இயர்பட்ஸில் இன் இயர் டிடக்ஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ளே பாஸோட ஃபங்க்ஷன் வேணால் எடுத்துகிட்டு இன் இயர் டிடக்ஷனை ப்ளே பாஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்டி இன் இயர் டிடக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ரி டைம் வியர் பண்ணும்போது அந்த மணி சவுண்ட்லாம் வந்து அடிக்குது. ஸோ கோவில் மணி சவுண்டு மாதிரி ஒரு சவுண்டு வந்து அடிக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஓகே வியர் பண்ணிட்டோம், அந்த மணி சவுண்ட் வந்தோடனே உடனே உங்களுக்கு சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் ப்ளஸ் இதில் டால்பி ஆடியோ இருக்கிறதுனால, லெஃப்ட் இயர்பட்டில் நீங்கள் லாங் டச் பண்ணிங்கன்னா டால்பி ஆடியோ சுவிச் ஓவர் பண்ண முடியும், அண்ட் தென் போட்டோட சிக்னேச்சர் சவுண்டுக்கு சுவிச் ஓவர் பண்ண முடியும். அண்ட் ரைட் இயர்பட்டில் லாங் டச் பண்ணிங்கன்னா பீஸ்ட் மோட், அதாவது கேம் மோட் இல்லை நார்மலாக மியூசிக் மோடுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அண்ட் கனெக்ஷன் வைஸ் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க, ஏசி டைப் கோடக் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆட்டோ பேரிங் தான், ப்ளஸ் கூகுள் ஃபாஸ்ட் பேர் கனெக்ஷன் வந்து இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஐஃபோன்னா நீங்கள் ஜஸ்ட் சார்ஜிங் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டிவைஸில் காட்டும், கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் இதில் டுவல் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் போட்டோட ஹியரபிள்ஸ் ஆப்பில் போய் நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் எனபிள் பண்ணணும், கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆண்ட்ராய்ட் ஃபோனில். அண்ட் ப்ளஸ் போட் ஹியரபிள்ஸ் அப்ளிகேஷன் ஐஃபோன்ஸ்க்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆப் சப்போர்ட்டில் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்கல, ரெண்டு டைப் ஆஃப் ஓஎஸ்க்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் அப்ளிகேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக வந்து ஒரு சில கிளிச் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது இனிஷியலாக. ஸோ நான் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் போட் இயர்பட்ஸ் ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணேன், ஐஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணேன். ஸோ ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா ஒரே ஒரு ஃபிம்வேர் அப்கிரேட் வருது. அதை இன்ஸ்டால் பண்ணாலும் அகைன் அண்ட் அகைன் அதே ஃபிம்வேர் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்குது. பட் இப்போ வந்து கொஞ்சம் அது அந்த இது வந்து கேட்கல. பட் மேபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு இஷ்யூஸ் மட்டும் ஆப்பில் வந்து இருந்தது, பட் இப்போ இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபிம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஆடியோ கேட்டு பார்த்தேன். ஸோ அப்போ வந்து வோக்கல்ஸ் வந்து ரொம்பவே ஒரு கிளாரிட்டியே வந்து சுத்தமாக இல்லை, மோசமாக இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அந்த ஃபிம்வேர் அப்கிரேட் வந்து ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் அன்பேர் பண்ணிவிட்டு திருப்பி ரீபேர் பண்ணி கேட்கும் போது தான் ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது. பட் ஸ்டில் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு ஒரு டாப் நாச்சாக வந்து இல்லைன்னு சொல்லுவேன். இதில் வந்து 10mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவரில் டைட்டனைஸ்டு டயஃப்ரம் வந்து இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு அந்த ஓப்போ என்கோ பட்ஸ் டூவில் இதே ஒரு கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும் ஹார்ட்வேர் செட்டப். ஸோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நானும் இதை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபிம்வேர் அப்கிரேடுக்கு அப்புறம் ஓகே ஆகிடும் பார்த்தேன். பட் ஸ்டில் வந்து இதோட ஓவரால் வால்யூம் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக இதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னும் போது நல்லா தான் இருக்குது சவுண்டு அப்படின்னு தெரியும். பட் இதையே நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மற்ற பட்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா, மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மற்ற பிராண்ட்ஸை விட நீங்கள் போட் இதுக்கு முன்னாடி ஏர்டாப் சுப்ரீம் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. மெயினாக எங்கே இஷ்யூஸ்னால், மிட் டோன்ஸ் அண்ட் ஹைஸ் வோக்கல்ஸ் கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாம் தோணுது. ஏன்னா வந்து ஒரு சாஃப்டாக ரொம்ப ஒரு மட்டியாக வந்து இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல் சவுண்ட்ஸ் இல்லை. அண்ட் பேஸ் வந்து இதில் டால்பி ஆடியோ அப்படின்றனால பேஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பேஸ் சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டம் டம்னு கேட்குது. அதிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு பேஸாக ஒரு பூம் எஃபெக்ட்ஸாக வந்து இல்லை. அண்ட் அதே மாதிரி தான் வோக்கல்ஸ்லேயும் வந்து கிளியராக இருக்குது. வால்யூம்லாம் அவங்க பாடுறது எல்லாமே கிளியராக இருக்குது, கிளாரிட்டியாக இருக்குது. ஆனால் எந்தளவுக்கு கிளியர் எந்தளவுக்கு கிளாரிட்டின்னு பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது.
அண்டு வால்யூம் லெவல் ரொம்ப வெரி ஹை வால்யூம் கிடையாது, ஓரளவுக்கு தான் ஹை வால்யூம். அண்ட் இதில் வந்து டால்பி ஆடியோ சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ டால்பி ஆடியோவுக்கும் டால்பி அட்மாஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டால்பி ஆடியோ வந்து 2D டெக்னாலஜி தான், டால்பி அட்மாஸ் 3 டைமென்ஷனல் ஆடியோ, ஒரு இமோசிவ் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் வந்து டால்பி ஆடியோன்றதும் வந்து ஸ்டில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டுடியோ ஃபார்மெட் தான். வெல், இப்போ ப்ராக்டிக்கலி டால்பி ஆடியோ அண்ட் டால்பி அட்மாஸ் இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சாங் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வந்து தெரியும். அண்ட் அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் நான் வந்து டால்பி அட்மாஸ் ஆடியோ கண்டென்ட் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபஸ்ட் அந்த 10 செகண்டில் வந்து ஒரு சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு அண்ட் தென் ரைட் அப்படி போயிட்டு வரும். ஸோ இப்போ இந்த நார்மல் டால்பி ஆடியோலையும் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டீரியோ டைப் மாதிரி தான் இருக்கும், லெஃப்ட் சவுண்டு கேட்கும் ரைட் கேட்கும். ஆனால் இப்போ இதுவே வந்து ஒரு இமோசிவ் ஆடியோ கேட்குறீங்க, டால்பி அட்மாஸ் கேட்குறீங்க அப்படிங்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரியல்மி T300 இருக்கட்டும், ஓப்போ என்கோ பட்ஸ் 2 அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் இயர்பட்ஸ் கேட்குறீங்கன்னும் போது அந்த சவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ வந்து அந்த சவுண்ட் இந்த காதில் கேட்குது, இங்கேருந்து இப்படி போகும் மேலே ஹெட் வழியாக வந்து இப்படி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து அதுக்காக மண்டையில் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி சொல்லலாம். ஸோ சவுண்ட்ஸ் இங்கேருந்து இப்படி போகும், அண்ட் இந்த காதுக்கு வரும்போது சவுண்ட்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து கேட்குற மாதிரி. ஸோ இதில் வந்து அந்த டைமிங்கும் அண்ட் தென் வால்யூமும் இதை தான் வந்து டால்பி அட்மாஸில் ரொம்பவே பக்காவாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டால்பி அட்மாஸ் கேட்கும்போது இன்னும் வந்து ரியலாக இருக்கும், அண்டு நம்ம அந்த இடத்துல இருந்தே கேட்குற மாதிரி இமோசிவாக இருக்கும். ஸோ இமோசிவ் மீன்ஸ் நீங்கள் வந்து அந்த வோக்கல்ஸ் வந்து சென்டரில் இருக்கும், சுற்றி வந்து சவுண்ட் மியூசிக்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அட்மாஸில் இருக்கும். பட் டால்பி ஆடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக இந்த போட் ஏர்டாப்ஸ் 800 இயர்பட்ஸில் ஆடியோ குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பேஸ் லவர் நீங்கள் அப்படின்னும் போது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சூப்பர் இயர்பட்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க, அண்ட் நல்ல வோக்கல்ஸ், நல்ல ஒரு ஷார்ப்பான ஹைஸு அண்டு பேஸ்லாம் வந்து கும்மு கும்முன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த போட் ஏர்டாப்ஸ் 800 கிடையாது. ஒரு நார்மலான ஒரு டீசன்ட் குட் ஆடியோ குவாலிட்டி இருக்கும். மேபி அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஃபிம்பர் அப்கிரேட் கொடுத்து ஏதாவது மாற்றினாங்க அப்படின்னா, ஸோ அப்போ வேணா அகைன் நான் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ போடுறேன். அண்ட் காலிங் வைஸ் இந்த போட் ஏர்டாப்ஸ் 800 சூப்பர் காலிங் வந்து இருக்குன்னு சொல்லுவேன். இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் வால்யூம் லெவல் இது ரெண்டுமே சேமாக தான் வந்து இருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்தளவுக்கு பெருசாக கேட்கல. அண்ட் மெயினாக என்னன்னா இன்டோரில் எப்படி கேட்டுதோ அதே மாதிரி தான் அவுட்டோர்லேயும் வந்து இருக்கு. நிறைய இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டோரில் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும், அவுட்டோர் போனால் கிளாரிட்டி கம்மியாகும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, இன்டோர்லேயும் கிளாரிட்டி நல்லா இருக்குது, அவுட்டோர்லேயும் கிளாரிட்டி. என்னோட வாய்ஸ் வந்து நல்லாவே நல்ல செம்மையான ஒரு வால்யூமில் வந்து இருக்கு. அண்டு பட் மூவிங்கில் இருக்கும்போது அந்தளவுக்கு கால்ஸ் வந்து பேச முடியாது. விண்ட் நாய்ஸ் ரொம்பவே நல்லா கேட்குது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அந்த மாதிரி டைமில் பேசுனீங்கன்னா. பட் ஒரு ரோட் சைடில் இருந்து திடீர்னு பேசுகிறீங்க அப்படின்னும் போது ஸோ காலிங் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வேணால் அவுட்டோருக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிள் மட்டும் ஒரு ஷார்ட் லென்த்தில் இருக்குது, கேட்டு பாருங்கள். இப்போ போட் ஏர்டாப்ஸ் 800 இயர்பட்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ரோட் சைடில் நின்றுட்டு இருக்கேன் அண்ட் வண்டி மூமெண்ட்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதெல்லாம் எந்தளவுக்கு உனக்கு கேட்குது, நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்கு, வால்யூம் லெவல் எப்படி இருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்கா, நான் பேசுறது எல்லாமே உனக்கு நல்லா புரியுதா? எல்லாமே நல்லா புரியுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நல்லா இருக்கு. இப்போ ஏதாவது உனக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி இருக்கு, நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்கு? இப்போ பழையபடி நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதெல்லாம் எதுவும் பெருசா பிரச்சனை இல்ல. ஆனா இப்போ மூவிங்ல இருக்கும்போது உனக்கு எப்படி இருந்தது? மூவிங்ல வந்து ரொம்ப நாய்ஸ் கேட்டுச்சு. ஏதோ ஒரு நாய்ஸ், வண்டி மூமெண்ட், ஏர் நாய்ஸ், சாங் அது இதுன்னு அப்படியே மல்டிபிள் நாய்ஸ் கேட்டுச்சு. அதான், அதாவது அந்த டைம்ல வந்து ஃபுல்லி வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஹைலைட்டா இருந்தது. ஆமா, என் வாய்ஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்டுதா கேட்கலையா? அதாவது கேட்டுச்சு, ஏதோ பேசுறீங்க ஆனா என்னதுன்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட், இப்போ இந்த இயர்பட்ஸ்ல பேட்டரி வந்து நம்ம செக் பண்ணலாம். இதுல 400 mAh ஆஃப் பேட்டரி கேஸ்ல இருக்கு, அண்ட் 35 mAh ஆஃப் பேட்டரி இயர்பட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டோட்டலா 40 hours வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து எக்ஸாக்டா அந்த 40 hours அவங்க சொன்ன மாதிரி வருமா இல்லையா அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா நான் அது வந்து ஃபுல்லா செக் பண்ணல, இப்போதான் ஒன் டே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனா போட்டுக்குன்னு ஒரு அக்யூரசி இருக்குல்ல, இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்ன்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து போட்டிருப்போம். பட் இதோட இயர்பட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணாமல் எதையும் வந்து சொல்ல முடியாது. ஸோ செக் பண்ணிவிட்டு வந்து நான் வேணால் அப்புறமா சொல்கிறேன். உங்களுக்கு பேட்டரி ரிவ்யூ ஏதாவது வேணும், அந்த டெஸ்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த இயர்பட்ஸில் ஏஎன்சி சப்போர்ட் கொடுக்கல, இதோட ப்ரைஸ் வந்து 1800 தான். பட் ஏஎன்சி வந்து கொண்டு வரல, ஏன்னா 1500 மேலே வரும்போதே ஏஎன்சிலாம் வரும். பட் இதில் என்னன்னு தெரியல, அதை கொண்டு வரல. ஏன்னா இவங்க மெயினாக முழுக்க இவங்க இந்த டால்பி ஆடியோ தான் வந்து இவங்க இப்போதைக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் இப்போ இந்த போட் ஏர்டாப்ஸ் 800 பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த
இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்டில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.